இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஸ்பின் ஷட்டில் எப்படி ஸ்பின் பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, நேற்றுக்கு வந்து அவுட் டு இன் சொல்லி தந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே கீப் தெரியும்ல, நார்மல் கீப். இப்போ நார்மல் கீப் பண்ணும்போது ஷட்டில் எப்படி போகும்? ஸ்ட்ரைட்டாக போய் லேண்ட் ஆகும். ஸ்பின் பண்ணும்போது ஷட்டில் எப்படி போகும்? கொஞ்சம் கர்வ் ஆகும். அப்போ ஆப்போனண்ட்டுக்கு என்ன ஆகும்? ஷட்டில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஷட்டில் எப்படி ஸ்பின் பண்ணணும், அதுவும் வெளியிலேருந்து உள்ள, அதாவது அவுட் டு இன் எப்படி பண்ணணும்னு நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். கௌஷிக் போய் மல்டி போர்டு ஃபஸ்ட், அந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஷட்டிலாக ஃபீட் பண்ணு, ப்ளீஸ் அண்ட் ஆக்ஷன் பார்த்துக்கோ. பாரு ஷட்டில் எப்படி டேர்ன் ஆகி போகுதுன்னு பாரு, கொஞ்சம் ஸ்பின் ஆகி போகுதா, ஸ்பின் ஆகுதா. இதுதான் அவுட் டு இன். ஸோ அவுட்லேருந்து ஸ்பின் பண்ணி உள்ள. இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து என்ன கிரிப் யூஸ் பண்ணும்? ஃபோர் ஹேண்ட் கிரிப். ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம லிஃப்ட்டு கீப் எல்லாம் பண்ணுற மாதிரி ரைட் லெக் டுவோர்ட்ஸ் போஸ்ட் வச்சுருக்கணும், ஸ்ட்ரெச்சு. அண்ட் ராக்கெட் ஹெட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் கொஞ்சம் நெட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஷட்டில் வரும்போது ஃப்ரம் அவுட் சைட் டு இன் ஒரு சின்ன கர்வ், சின்னதாக எப்படி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஷட்டில் ஹிட் ஆகி இதாகி போகும். ஃபாலோ த்ரூன்னு பெருசாக இந்த ஸ்ட்ரோக்கு கிடையாது, ஜஸ்ட் ஓகே. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஷட்டில் மேலே போட்டுக்கிட்டு அவுட் டு இன் அவுட் டு இன் நீங்களே வந்து ஹிட் பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. பாரு ஓகே, ஃபஸ்ட் இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மல்டி போட்டு தரேன். ராக்கெட் இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கோ கொஞ்சம். ஆ வெரி குட், ஆ குட், கொஞ்சம் குட். ஆ ஹெட் வந்து கொஞ்சம் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கட்டும், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணு. ஆ இப்படி வே, ஆ ஃப்ரெண்ட்லாவா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாவா, ஸ்ட்ரெச் பண்ணு ஹேண்ட். இதை ஸ்ட்ரெச் இப்படி டர்ன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணு. ம்